இந்தியாவின் அதிக சக்தி கொண்ட ஜிசேட் முப்பது தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் பிரெஞ்சு கயானாவில் உள்ள விண்வெளி தளத்தில் இருந்து ஏரியான் ஐந்து ராக்கெட் மூலம் இன்று அதிகாலை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது உயர்தரமான தொலைக்காட்சி ஒலிபரப்புக்காகவும் தகவல் தொடர்பு மற்றும் இதர ஒலிபரப்பு சேவைகளுக்காகவும் இந்த செயற்கைக்கோள் ஏவப்பட்டுள்ளதாக இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கழகமான இஸ்ரோ தெரிவித்துள்ளது தென்னமெரிக்காவின் வடகிழக்கு கடலோரத்தில் அமைந்துள்ள கொரு விண்வெளி ஏவுதளத்திலிருந்து இன்று அதிகாலை இரண்டு முப்பத்தைந்து மணிக்கு இந்த செயற்கைக்கோள் செலுத்தப்பட்டதாகவும் புறப்பட்ட முப்பத்தெட்டு நிமிடங்களில் அது தனது சுற்றுவட்ட பாதையை அடைந்ததாகவும் இஸ்ரோ செய்திக்குறிப்பு மேலும் தெரிவிக்கிறது மூன்றாயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி ஏழு கிலோ எடை கொண்ட அந்த செயற்கைக்கோளை ஏரியான் ஐந்து ராக்கெட் புவி சுற்றுவட்ட பாதையில் நேர்த்தியாக நிலைநிறுத்தியதாக ட்விட்டரில் இஸ்ரோ தெரிவித்துள்ளது ஏற்கனவே இந்த பணியில் உள்ள இன்சாட் போர் செயற்கைக்கோள் தனது ஆயுட்காலத்தை நிறைவு செய்துள்ளதால் அதற்கு மாற்றாக ஜிசாட் முப்பது செயற்கைக்கோள் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் இஸ்ரோ கூறியுள்ளது இதன் ஆயுட்காலம் பதினைந்து ஆண்டுகளாகும் இந்த செயற்கைக்கோள் மூலமாக இந்தியா முழுவதும் கியூபேண்ட் அலைவரிசையிலும் வளைகுடா நாடுகள் ஆசியாவில் உள்ள இதர நாடுகள் மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளில் சிபேண்டு அலைவரிசையில் தொலைக்காட்சி ஒலிபரப்பு சேவையை வழங்க முடியும்